வயல்வெளி. அகில இந்திய வானொலியும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து வழங்கும் சிறுதானியங்கள் குறித்த சிறப்பு வானொலி வேளாண்மை பள்ளி பாடம். வணக்கம் நேயர்களே, இன்று சிறுதானியங்கள் குறித்த சிறப்பு வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 12, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள். பாடத்தை நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் உணவியல் மற்றும் சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் பி. கீதா அவர்கள். பாடத்தை கேட்போமா? வணக்கம், என்னோட பேர் கீதா. அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கு நம் வானொலி வேளாண் பள்ளியில் பார்க்க இருப்பது என்னன்னா, சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றியும் அதை தயாரிப்பது எப்படி என்பதை பற்றியும் காணலாம். நிலவியல் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியும் பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான வகையிலான தானியங்களை விளைவிக்கின்றன. அதன் அடிப்படையில் உணவின் வகைகளும் விரிகின்றன. தற்போது உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்திட மற்றும் சிறுதானிய பயிர்களை முக்கியத்துவம் பெற்றிட சிறுதானியங்களை நாம் உற்பத்தி செய்து அதன் மூலம் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம். ஏன் நம்ம வந்து சிறுதானியங்களை நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் மற்றும் உயர்ந்து வரும் தனிநபர் வருமானம் ஆகியவற்றால் நமது மாநிலத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் இந்தியாவிலும் நோய்கள் அதிகரித்து வருகின்றன. இம்மாதிரியான நோய்களை நிவர்த்தி செய்ய அல்லது வராமல் தடுப்பதற்கு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களை களைவதற்கு சத்துமிகு சிறுதானியங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. நமது இந்தியாவில் எடுத்துக்கொண்டமேயானால், 45 விழுக்காட்டிற்கும் மேலே உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடினால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சிறுதானியங்களின் பங்களிப்பு பன்மடங்காக பெருகியுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் சிறுதானியங்கள் எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலைகளிலும் மண் வகைகளிலும் வறட்சி மற்றும் பூச்சி நோய்களை தாக்கி வளரக்கூடிய ஒரு பயிராகும். இனி வரும் காலங்களில் உணவு தேவையை சமாளிப்பதற்கு நாம் அரிசி மற்றும் கோதுமையை அடிப்படையாக கொண்ட உணவு வகைகளை மட்டுமே சார்ந்திருக்க முடியாத சூழ்நிலை உருவாகி வருகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் சிறந்த மாற்று பயிர் சிறுதானியங்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. உற்பத்தி முதல் கொள்முதல் வரையிலான வழிமுறைகளை நேர்த்தியுடன் மாற்றியமைத்தால் தன்னிறைவுக்கான சிறுதானிய சாகுபடியை ஒரு லாபகரமான வியாபார தொழில்முறையாக ஆகக்கூடிய சாத்தியங்கள் நிறைய உள்ளன. அரசாங்க உதவி பெறும் திட்டங்களில் சிறுதானியங்களை சேர்ப்பதுடன் பொது மற்றும் தனியார் பங்கெடுக்கும் நிறுவனங்களில் மிக கவனமுடன் சிறுதானியங்களை இணைத்தால் வளர்ந்து வரும் சத்துமிக்க சிறுதானியங்களுக்கான சந்தையை நிச்சயம் நெறிப்படுத்த இயலும். சிறுதானியங்களில் என்ன விதமான சத்துக்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பங்கு எடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சிறுதானியங்கள் வந்து நிறைய அளவு அரிசி மற்றும் கோதுமையை சார்ந்தே தான் இருக்குது. அளவில் பார்த்திங்கன்னா மிகச்சிறியதாக இருக்கும். ஆனால் அதனோட ஊட்டச்சத்துக்களோட அளவை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விதங்களில் வந்து அரிசி மற்றும் சிறுதானியங்களை விட அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகின்னு சொல்கிறோம் இல்லை கேழ்வரகு அப்படின்னு சொல்கிற சிறுதானியங்களில் வந்து மாவுச்சத்து, புரதச்சத்து மற்றும் தாது பொருட்களான சுண்ணாம்பு, கால்சியம். இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் பற்றாக்குறை இருக்கிறதுனால எலும்பு சிதைவு நோய்கள் எல்லாமே வருது. ஸோ அந்த கால்சியம்னு சொல்கிற சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து ஆகியவை மற்ற தானிய வகைகளை காட்டிலும் அதிக அளவு உள்ளது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, 100 கிராம் கேழ்வரகில் மாவுச்சத்து 72 கிராம், புரதச்சத்து 7.3 கிராம், சுண்ணாம்பு சத்து 344 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 283 மில்லிகிராம், இரும்பு சத்து 3.9 மில்லிகிராம் உள்ளது.
உள்ளன. இப்போ எல்லா இடத்துலையும் நார் சத்து வந்து அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த நார் சத்து வந்து 19 கிராம் உள்ளது. இது இல்லாமல் உடல் வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்திற்கு முக்கிய அமினோ அமிலங்களான டிரிப்டோஃபான், சிஸ்டின், மெத்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்களும் அதிக அளவு உள்ளது. அதே போல் இந்த கேழ்வரகு வந்து அதிக முளைக்கட்டும் திறன் வந்து உள்ளது. அதனால் சத்து மாவு தயாரிப்பதற்கு இது ஒரு ஏற்றமான தானியமாகும். அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு 6 மாதத்திலிருந்து 9 மாதங்கள் வரை சிறந்த இணை உணவாக இந்த கேழ்வரகை நாம் கருதலாம். அதோடு மட்டுமல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. எல்லா சிறுதானியங்களுமே ஒரு முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குளூட்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு புரதம் கிடையாது. அந்த குளுட்டன் இல்லாததுனால என்னன்னா, கோதுமை சாப்பிடும்போது ஒரு சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படும். அந்த ஒவ்வாமையை தவிர்க்க நம்ம இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தலாம். கேழ்வரகுல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா, மற்ற சிறுதானியங்கள் என்னென்ன சிறுதானியங்கள் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளம், கம்பு, வரகு, திணை, சாமை, பனிவரகு, குதிரைவாளி, இந்த மாதிரி மற்ற எல்லா சிறுதானியங்கள்லையும் வந்து ஒவ்வொரு சிறுதானியங்களில் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. இப்போ எடுத்துக்காட்டா 100 கிராம் சோளத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து வந்து 10.4 கிராம் இருக்கு, இரும்பு சத்து வந்து 4.1 மில்லிகிராம் இருக்கு, அதே மாதிரி நார் சத்து வந்து 12.69 உள்ளது. இது இல்லாமல் இதில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள், நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் சத்து மாத்திரையாக பி காம்ப்ளெக்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. அந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து 50-75% வந்து நம்ம சோளத்தில் இருக்கு. கோடை காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கம்பு கூழ் இல்லாத வீடுகளே இல்லை. அதோடு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா திருமண வரவேற்பு அதிலெல்லாம் வந்து இந்த கம்பு சார்ந்த பொருட்களை வந்து உணவாக கொடுக்குறாங்க. கம்பு தயிர் சாதம், கம்பு அடை, கம்பு தோசை கொடுக்குறாங்க. கம்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து மட்டும் இல்லாமல் அதிக அளவு கொழுப்பு சத்து 5 கிராம் இருக்குது, இரும்பு சத்து 8 மில்லிகிராம், அதிக அளவு இரும்பு சத்து இதில் தான் இருக்குங்க. ஸோ அதனால் கம்பிலிருந்தும் நம்ம பலதரப்பட்ட உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். அடுத்தது வரகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகு வந்து இந்தியாவில் 3000 ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வராங்க. ஸோ இதை வந்து மானாவாரி பயிராக தான் இதை வந்து பயிரிட்டு வராங்க. வரகுல வந்து உங்களுக்கு லெசித்தின் அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள் இருக்குது. இது வந்து நரம்பு மண்டலத்திற்கும் சீரான செயல்பாட்டிற்கும் மிகவும் உதவுகிறது. இதில் வைட்டமின்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நயாசின் அதாவது B6, அப்புறம் ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் தான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவை, கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் மிகவும் அவசியம். ஸோ அதனால் அந்த ஃபோலிக் ஆசிட், தாது உப்புக்கள், கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே அடங்கியிருக்கு. அடுத்தது நம்ம சாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமையில் வந்து உங்களுக்கு இரும்பு சத்து 9.3 கிராம் இருக்குது, புரதம் வந்து 7.7 கிராம் இருக்குது, மாவு சத்து வந்து 67 கிராம் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்களும் அதிக அளவில் இருக்குது. என்னென்ன அமினோ அமிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தியோனைன், சிஸ்டீன், லைசின் ஆகியவை அதிக அளவில் இருக்குது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரே விதமாக நம்ம வந்து சாமை அரிசியோ அல்லது சிறுதானிய அரிசியாகவே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ வளர்ந்து வரும் சூழ்நிலைகளில் வந்து நிறைய பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது அவங்களால வந்து ரொம்ப நேரம் வந்து சமைக்கிறதுக்கு நேரத்தை செலவு செய்ய முடியாது. அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நம்ம கொடுக்கும்போது அதை வந்து அவங்க ஈஸியாக வாங்கி பயன்படுத்த இயலும். இன்னொன்று, சிறுதானியங்களில் வந்து தோல் நிறைய இருக்கும். இப்போ வரகெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 அடுக்கு தோல் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பதப்படுத்தணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோலை வந்து எடுத்துட்டு அந்த அரிசியை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இது மாதிரி இல்லாமல் நம்ம வேறு எப்படி இந்த ஊட்டச்சத்துக்களை அதிகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்துக்களை அதிகம் பண்ணுறதுக்கு சிறுதானியங்களை நம்ம முளை கட்டி அதன் மூலியமாக உணவுப் பொருட்களை தயாரித்தா அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்னால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதனால இதை வந்து நீங்கள் முளைக்கட்டிய தானியமாக பயன்படுத்தினீங்கன்னா இரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். ஊட்டச்சத்து குறைவினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களை வராமல் தடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிறுதானியங்களில் அதிக அளவு புரதம் இருக்குன்னு சொன்னோம். அரிசியில் வந்து 7 தான் இருக்குது, சிறுதானியங்களை பார்த்தீங்கன்னா 12% மேலே இருக்குது. அதனால இந்த சிறுதானியங்களை கொடுக்கும்போது ஊட்டச்சத்து குறைவினால் ஏற்படும் நோய்கள் வராமல் தடுக்கலாம். சிறுதானிய பயன்பாட்டினால் பெண்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்க பயன்படுகிறது. உடல் பருமன் கொண்டவர்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தும் போது உடல் எடையை வந்து குறைக்கலாம்.
நேயர்களே, மத்திய அலைவரிசை 999 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸிலும் வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இவ்வாறு பயன்படுகின்ற சிறுதானியங்களை நாம் எப்படி பதப்படுத்தலாங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பதப்படுத்துதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களை வந்து மேலே இருக்கிற அந்த தோல் அதை எடுத்துட்டு அதை அரிசியாக்கி அதை மட்டும் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி விற்பனை செய்யலாம். அப்போ சிறுதானியங்கள் வந்து தோலோட விற்பனை செய்கிறது வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா நம்ம விவசாயிகள் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து வந்து நீங்கள் அந்த தோலை எடுத்துட்டு அதை வந்து பேக்கெட் பண்ணி விற்பனை செய்யும்போது ஒரு கிலோ அரிசியானது 50-55 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து விற்பனை செய்யலாம். அதுக்கு அடுத்து அப்படியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மாவா அரைச்சி கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, சோள மாவு அந்த மாதிரியும் நம்ம தயார் செய்து விற்பனை பண்ணலாம். அப்படி தயார் செய்து விற்பனை பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து உடனடியாக அதை வந்து ஒரு கூழ் மாதிரி காய்ச்சி நம்ம செய்யலாம், அல்லது ஒரு தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம், அல்லது நம்ம வந்து அதிலே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அதை ஒரு பணியாரமாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி மாவுலையும் செய்யலாம், சிறுதானிய அரிசியாகவும் செய்யலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து உடனடி நிலையில் இருக்கும் உணவுப் பொருட்கள். தயார் நிலையில் இருக்கும் உணவுப் பொருட்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு பிரியாணியே செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான கால அளவு பாத்தீங்கன்னா 2 மணி நேரமாவது குறைஞ்சது ஆகும். ஸோ அப்படி அந்த 2 மணி நேரம் குறைஞ்சதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம்னா, அதற்கு தேவையான பொருட்களை நம்ம ஒன்னா கலந்துக்கலாம். எடுத்துக்காட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சோளம் இல்லாட்டி திணை, வரகு, சாமை, குதிரைவாளி இதில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த அரிசியோட நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, வெங்காயம் இது எல்லாத்தையும் குறிப்பிட்ட அளவு எடுத்து அதை நல்லா காய வச்சுக்கணும். காய வைக்கிறதுனா உலர வைக்கிறது. ஃபஸ்ட்டு தண்ணீரில் கழுவிட்டு தோலை சீவிட்டு சிறு சிறு துண்டுகளாக்கி அதை வந்து நல்லா சூரிய உலர்த்தியிலோ அல்லது சூரிய வெப்பத்திலோ அல்லது மின் உலர்த்தியிலோ நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம மிளகாய்த்தூள், கிராம்பு, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், புதினா, உப்பு இது எல்லாமே ஒன்றா கலந்துட்டு எல்லாமே உலர வைக்கப்பட்ட காய்கறிகளாக இருக்கணும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். கரெக்டான பேக்கேஜிங் மெட்டீரியலில் வந்து நம்ம போட்டு பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவைப்படுறப்போ அதை எடுத்து அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். ஊற்றி குக்கரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி மிக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முறுக்கு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கடலை மாவு இருக்கும், கடலை மாவு கூட நம்ம இந்த கேழ்வரகு மாவோ அல்லது சோளம், கம்பு, திணை இதில் ஏதோ ஒரு மாவை வந்து எடுத்துட்டு அது கூட கடலை மாவு, மிளகாய்த்தூள், எள், உப்பு இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய், நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக அளவு எண்ணெய் சேர்த்து இதை கலந்து பேக்கெட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது நம்ம தண்ணியில் கூட வெறும் அரை வெப்பநிலையில் கூட வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு தேவையானக்கிறப்போ நீங்கள் எடுத்து இதை வந்து பஜ்ஜி மாவோவோ அல்லது முறுக்கு மிக்ஸாவோ நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உடனடி தயார் நிலை உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து என்ன பொருட்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுமனை பொருட்கள் அப்படின்னு சொல்கிற பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இந்த சத்து மாவில் வந்து செய்யலாம். அப்படி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கேக்கு நல்லா வரும். மைதா இல்லாமலே வெறும் கேழ்வரகு மாவோ அல்லது எந்த ஒரு சிறுதானிய மாவோ வச்சு நம்ம கேக் தயாரிக்கலாம். இன்னொன்று வந்து குக்கீஸ்னு சொல்கிற பிஸ்கெட் வந்து தயாரிக்கலாம். இப்போ குக்கீஸ் தயாரிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேழ்வரகு மாவோ அல்லது திணை எந்த மாவாக இருந்தாலும் அந்த மாவை வந்து எடுத்துக்கணும். அந்த மாவு கூட நீங்கள் வந்து மார்கரின் அப்படின்னு சொல்கிற அந்த வெண்ணெய்க்கு பதிலாக அல்லது வெண்ணெயே கூட போடலாம். வெண்ணெய், சர்க்கரை, பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்தும் செய்யலாம் அல்லது சேர்க்காமையும் செய்யலாம். இந்த எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு வீட்டிலையே வந்து சப்பாத்தி கட்டை வச்சு ரவுண்டாக ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் வர மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சிட்டு அதில் வந்து நீங்கள் தேவையான அச்சுக்கள் இருக்கும், அந்த அச்சுக்கள் வச்சு உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ அது மாதிரி வடிவத்தை வச்சுட்டு அதை நீங்கள் பேக்கிங் ஓவன் நம்மளுக்கு வேணும். அதுக்கு அந்த ஓவனில் வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா குக்கீஸ் ரெடி ஆயிரும். அடுத்தது வந்து கேக். இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை அல்லது சாமை அல்லது வரகு எந்த ஒரு மாவையும் எடுத்துக்கலாம். அந்த மாவோட நம்ம வந்து சர்க்கரை, முட்டை,
வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் நன்கு கலந்துக்கணும். முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா எசன்ஸ் ஊற்றி அடிச்சுக்கணும், நல்லா நுரை வர அளவுக்கு அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையும் வெண்ணெய் அல்லது மார்கரின் அதை போட்டு நல்லா நீங்கள் க்ரீம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மாவு, பேக்கிங் பவுடர் இதை நல்லா சளிச்சு வச்சுக்கணும். இப்போ இது மூணையும் ஒன்றா ஒரு கரண்டி வச்சு மெதுவாக அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து பேக்கிங் டின் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டின்னில் வந்து நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும். சோ அப்ப சிறுதானிய கேக் வந்து மிகவும் சத்துமிக்கதாவும் இருக்கும். நம்ம வந்து பயப்படவும் வேணாம் வேற ஏதாவது கலந்திருப்பாங்களோ என்னன்னு சொல்லிட்டு. சோ சிறுதானியங்களை பயன்படுத்தி இந்த ரெண்டு அடுமனை பொருட்களை நம்ம வந்து தயார் பண்ணலாம். அதுக்கடுத்து மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்தா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்ற பொருளும் நம்ம வந்து தயாரிக்கலாம். இந்த பாஸ்தா அல்லது நூடுல்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி மைதால இருந்து மட்டும்தான் தயார் பண்ணாங்க. இப்ப நீங்க இதையும் சிறுதானியங்களை கலந்து தயார் செய்யலாம். மைதா மாவோட சிறுதானிய மாவு கலந்து ஒரு 30% ஈரப்பதம் இருக்கணும் அந்த மாவுல. அதாவது நீங்க கையில தண்ணி தெளிச்சு கையில புடிச்சா மாவு வந்து பிடிக்க வரணும், ஆனா உதுத்து விட்டீங்கன்னா உதிர்ந்துடணும். அந்த மாதிரி பதத்துல இதுக்குன்னு தனியா இயந்திரங்கள் இருக்கு. அந்த இயந்திரங்கள்ல போட்டு நம்ம அந்த நூடுல்ஸ் ஷேப்போ அல்லது பாஸ்தா ஷேப் எது வேணுமோ நம்ம போட்டு அந்த அச்சுக்கல்ல எடுத்துட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஆவியில வேக வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா உலர வைக்கணும். உலர வைக்கப்பட்ட பிறகு அதை வந்து நீங்க ஒரு பாலிஎத்திலீன் கவரிலோ அல்லது பாலிப்ரோப்பிலின் கவரிலோ போட்டு நீங்க நல்லா பேக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பயுமே நூடுல்ஸ் பதிலா இதை எடுத்து நீங்க கொதிக்கிற தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இது கூட மசாலா கலந்து நூடுல்ஸோ மசாலாவோ செய்யலாம். இப்போ வந்து பொரி அதிக அளவில் வந்து விற்பனை செய்கிறாங்க, பொரி அவல். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி பொரி தெரியும், அரிசி அவல் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து கம்பு, சோளம் இது ரெண்டுலேயும் பண்ணுனா உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டு அளவுலையும் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவு பொரிஞ்சு நல்லா வரும். அதே நீங்கள் வந்து இயந்திரத்தின் உதவி மூலம் பண்ணும்போது எல்லா விதமான சிறுதானியங்களையும் நீங்கள் வந்து சிறுதானிய பொரியாகவும் பண்ணலாம், சிறுதானிய அவலாகவும் பண்ணலாம். பொரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை வந்து தண்ணி 1.5 மணி நேரம் கொஞ்சம் ஊற விட்டுறணும். ஊற விடும்போது அதில் வந்து ஒரு 2% உப்பு, ஒரு 1.5% வந்து சோடியம் பைகார்பனேட்னு சொல்லுவோம் அதுவும் போட்டுட்டு சோடா உப்பு போட்டுட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து நிழல்ல ஒரு 1.5 மணி நேரம் நல்லா காய வச்சிருங்க. காய வைக்கிறதுனா என்னன்னா லைட்டா அதில் ஈரப்பதம் இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தா போதும். அப்புறம் அதை எடுத்து ஒரு சூடான மணல், மணலோட டெம்பரேச்சர் வந்து 250 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், அல்லது உப்பு தூள் உப்பை வந்து எடுத்துட்டு ஒரு பெரிய வடை சட்டியில் நல்லா அதோட சேர்த்து வறுத்து எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரும். வீட்டில் செய்யும்போது இந்த கம்பு சோளம் ரெண்டும் மட்டும்தான் நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, இப்போ கடையில் கிடைக்கிற சோளத்தை நீங்கள் வெறுமனை வடை சட்டியில் அல்லது வானலியில் வரலாக வறுத்தா கூட ஒரு சில டைம் நல்லா பொரிஞ்சு வந்து கிடைக்கும். ஆனால் பொரி வந்து நம்ம வீட்டு அளவில் தயார் செய்யலாம், ஆனால் அவல் வந்து இயந்திரங்கள் உதவியோட மட்டும்தான் செய்ய முடியும். சிறுதானியங்களை வந்து தோலோட ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து டெம்பரிங், ஏன்னா ஈரப்பதம் வந்து எல்லா சிறுதானியங்களும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கலந்து வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கு அப்புறம் டைரக்டாக அவல் தயாரிக்கிற மெஷினில் கொட்டி பட்டையாக்குவாங்க, அதாவது நல்லா தீச்சு எடுப்பாங்க. அப்படி பட்டையாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அவல் வந்து கிடைக்கும். பட் இந்த அவலுக்கு வந்து கண்டிப்பாக இயந்திரங்கள் உதவியோடு தான் நம்ம வந்து இதை வந்து செய்ய முடியும். நேயர்களே, மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் நாம் இணைந்திருக்கிறோம் வயல்வெளியுடன். இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றிய பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் முனைவர் பி. கீதா அவர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து சத்து மாவு. இந்த சத்து மாவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தானியம், பயறு வகைகள், அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை, அப்புறம் பால் பவுடர், இது எல்லாமே சேர்க்கலாம். பால் பவுடர் சேர்க்காமையும் செய்யலாம். சிறுதானியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு நீங்கள் சிறுதானியங்கள் வந்து எல்லாமே 200 அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது 100 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 12 மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டுணும் தோளோட. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணியில் கட்டி அதை நல்லா தொங்க விட்டுட்டு தண்ணி அது மேலே தெளிச்சிட்டு வரணும். ஸோ அப்போ 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் இல்லாட்டி 48 மணி
மணி நேரம் ஆகும் முளை வரத்துக்கு. அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளும். முளை வந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் நல்லா நிழலில் காய வச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் பச்சை பயிரையும் செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும் சொல்கிறேன். கேழ்வரகை வந்து எடுக்கிறோம். கேழ்வரகை வந்து எடுத்து 200 கிராம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டுருங்க. தண்ணி தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளில் கேழ்வரகளை முளை வந்துடும். அப்புறம் பாசி பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பச்சை பயிறு எடுத்துகிட்டு அது வந்து இப்போ பாதி எடுத்துக்கலாம். இப்போ 200 கிராம் எடுத்திங்கன்னா பச்சை பயிறு வந்து 100 கிராம் எடுத்திங்கன்னா போதும். அந்த 100 கிராமையும் நீங்கள் தண்ணியில் இதே மாதிரியே ஊற வச்சு மறுநாள் வந்து கட்டி தொங்க விட்டு தண்ணி தெளிச்சிங்கன்னா ஒரு நாளில் அதுலேயும் முளை வந்துடும். இப்படி முளை வந்ததுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சுக்கணும். ட்ரை ஆகிற அளவுக்கு நிழலே காய வச்சுக்கலாம். காய வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அது கூட வந்து உங்களுக்கு நிலக்கடலை ஒரு 20 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் வேணாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட சுக்கு கொஞ்சமாக ஒரு 5 கிராம் பக்கம் சுக்கு, ஏலக்காய், அப்புறம் வந்து அது கூட எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வரலாக வடசட்டியில் அல்லது வானலியில் வறுத்துக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் மெஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதில் வந்து பால் பவுடர் சேர்க்கணும். பால் பவுடர் சேர்த்துட்டு அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் எடுத்துகிட்டு தண்ணி கலந்து நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி கூட வந்து சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களுக்குன்னா உப்பு போட்டு மோர் கலந்து நம்ம இதை செய்யலாம். இந்த சத்து மாவு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இதில் வந்து நிறைய டவுட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்து மாவை நம்ம முளை கட்டிடுறோம். முளை கட்டினதுக்கப்புறம் நாங்கள் வறுத்துட்டு அந்த முளையை வந்து எடுத்துருவோம். ஜஸ்ட்டு அந்த தோலோட முளையை எடுத்துட்டு தான் அரைப்போம். என்ன கேட்பாங்கன்னா, இப்போ வந்து சத்து மாவு முளை கட்டி மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க, அதை அப்படியே அப்போ சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து முளைக்கட்டினாலும் அதை வந்து நம்ம வேக வச்சு அல்லது வறுத்தோ ஏதோ ஒரு சமைத்தலுக்கு உட்படுத்தி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இதனால் முளை கட்டிய தானியங்களை அப்படியே சாப்பிட்றதோட கொஞ்சம் வேக வச்சோ அல்லது வேறு ஏதாவது உட்படுத்தி சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்ச சிறுதானிய உணவுப் பொருட்களை நம்ம வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் பெறலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிறுதானியங்கள் நான் சொன்னேன், வெறும் சிறுதானியம்னா 25 ரூபாய், அதை வந்து நம்ம அரிசியாக்கணும்னா 55, மாவாக்கி விற்பனை செய்தோன்னா 60. அதுலேருந்து ஒரு கேக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கேக்கோட 1/2 கிலோ விலை வந்து உங்களுக்கு வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஒரு பீஸே வந்து நீங்கள் நல்லா க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், ஒவ்வொரு விதமாக நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யும்போது அதனோட விலையும் வந்து ஏறும். அதனால் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை நம்ம சிறுதானியங்களில் செஞ்சு சாப்பிடலாம். இதை வந்து விவசாய பெருமக்கள் அல்லது உழவர்கள் வந்து ஒரு லாபகரமான தொழிலாக அவங்கள்ட்ட இருக்கிற சிறுதானியங்களை வச்சு பண்ணும்போது அவர்கள் வளர்ச்சி அடையலாம், அவர்களோட வருமானமும் அதிகமாகும். அதனால சிறுதானியங்களை உற்பத்தி பண்றதோட மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்து அதன் மூலம் பயன்பெறலாம். இதற்கு மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 0422661268. இதற்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து இந்த சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். இதை தெரிந்து விவசாய பெருமக்கள் பயன்பெற்று கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை சிறுதானியங்கள் பற்றிய சிறப்பு வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 12, இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றிய பாடத்தை நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் உணவியல் மற்றும் சத்திகள் துறை பேராசிரியர் முனைவர் பி. கீதா அவர்கள். நேயர்களே, வருகின்ற புதன்கிழமை 7:30 வயல்வெளி நிகழ்ச்சியில் சிறுதானியங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் முனைவர் பி. போ. முருகன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார், நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். ராஜ்குமார், எஸ். பாலசுப்பிரமணியன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வயல்வெளி 7:30. வணக்கம் நேயர்களே. Thank you.
கதிரைகள் சிந்தும் முத்துமணி சலங்கை கதிரே, முத்துமணி சலங்கை கதிரே. என்னம்மா மணக்குது? வேலம்மா, நீ சுடுற மசால் வட அபாரம். போ, உன் கைராசியே ராசிதான். இன்னாங்க, இது ஒன்றும் கைராசி இல்லை, தொழில் நுட்பம். எவ்வளவு கடலை பருப்பு போடணும், எவ்வளவு வெங்காயம் போடணும், எவ்வளவு பச்சை மிளகா போடணும், எவ்வளவு உப்பு போடணும் அப்படிங்கிற தொழில்நுட்பம் மட்டும் தெரியலன்னா மசால் வட மணக்காதுங்க. உண்மைதான். இதே மாதிரி தான் பாசன மேலாண்மை தொழில்நுட்பமும். பாசன மேலாண்மை தொழில்நுட்பமே, விளைந்திடும் பயிரின் உயிர் காக்குமே. பாசன மேலாண்மை தொழில்நுட்பமே, விளைச்சல் அதிகமாய் நாம் காணவே உதவிடும் வேளாண்மை தொழில்நுட்பமே. பாசன மேலாண்மை தொழில்நுட்ப பயிற்சி விவசாயிகளின் வாழ்வில் தரும் ஒப்பற்ற மலர்ச்சி. சங்கதிகள் சிந்தும் முத்துமணி சலங்கை கதிரே, முத்துமணி சலங்கை கதிரே.